இடம்பொருளர்களுக்கு வணக்கம் சார் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாகியலட்சுமி சீரியல்ல முதுகெலும்பு இல்லாமல் வாழ்வது எப்படி அப்படிங்கிற ஒரு கோசை கரைச்சி குடிச்சிருக்காங்க பாக்கியா அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முதுகெலும்பு பிறந்ததுல தான் இல்லையா இல்லை கல்யாணமான அன்னைக்கே வந்து எடுத்து கழட்டி கொடுத்தாங்களா வந்து இப்போ வந்து ஈஸ்வரி வந்து வரதட்சணையை கேட்டு கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வர ஆரம்பிக்கிறேன் ஏன்னா வந்து தன்னுடைய மகன் இந்த வீட்டை விட்டு வெளில போனதுக்கான காரணமே வந்து அந்த பாட்டி தான் அந்த தன்னுடைய மாமியார் தாங்கிறது தெரியும் ஆனால் அவங்க இப்போ இப்படியே வந்து எதோ தான் தப்பு இருக்க மாதிரி இந்த உட்காந்து சொல்லு பாக்கியா என்ன 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 ஓ என் புருஷனுக்காக வந்து எண்பதாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறீங்களா பண்ணுங்க பண்ணுங்க ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மோத வச்சிட்டு இருக்காங்க ஒன்னாலதாம்மா பிரச்சனையேன் நீ தான் என் புள்ள வெளில போகிறதுக்கான காரணங்கிறத சொல்கிறது கொஞ்சம் கூட ஒரு துப்பு இல்லை ஒரு திராணி இல்லை ஒரு தெம்பு இல்லை ஒரு தைரியம் இல்லை இந்த ஹீரோயினை வந்து அப்படியே வந்து ஒரு இல்லத்தரசியல் கதை இப்படி தான் இருக்கணும் பாருங்கள் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்க பாருங்கள் அவங்க கேவலமான காரியத்தை பண்ணாலுமே கூட காலில் விழாத குறையாக இருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க ஏன்னா நமக்கு ஒன்றுமே புரியவே இல்லை இந்த கதை இப்போ என்ன ஒரு நோக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பயன் பயணிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியல ஸோ இப்போ இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பிளான் பண்ணி அதை வந்து மண்டபத்தில் வைக்க வேணாம் கோயிலில் வைக்கலாம் பெருசாக வைக்கலாங்கிறாங்க இப்போ வந்து ஆல்ரெடி வீட்டை விட்டு கோபி போயிட்டார் கோபியை வந்து பிள்ளையாவே ஏற்றுக்க மாட்டோம்னு இந்த பக்கம் வந்து ராமமூர்த்தியும் ஈஸ்வரையும் வேறு சொல்லிட்டாங்க ராமமூர்த்தி ரோட்டில் வச்சு அடித்து துரத்தி விட்டார் வேற ஸோ அந்த சம்பவம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சு முப்ப அவரை கூப்பிடுவாங்களா பிறந்தநாளுக்கு இப்போ சொல்லி நான் வந்து கிளம்பி வந்தாருன்னா ஏற்கனவே அவருக்கு ஒரு ராதி ஆக்கிடையுமே பிரச்சனை ஒரு குடும்பத்தில் எத்தனை தாண்டா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இது இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எழுதில் இப்போ தான் வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க அதுக்கான காரணமே பாட்டி சொன்ன வார்த்தை தான் ராசி இல்லாத அமிர்தா வந்து அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரலாமா இல்லை இப்போவும் வந்து வெட்கமே இல்லாமல் வந்து அமிர்தாவும் தன்னுடைய மாமியாட்டம் தன்னோட மாமியாரான பாக்கியாட்டம் வந்து கற்றுக்கிட்டு எவ்வளோ கேவலமாக நம்ம காரி துப்புப்பினாலும் அந்த இடத்த தொடச்சுக்கிட்டு போய் அந்த இடத்து போய் நின்றுணுங்கிற மாதிரி நாங்கள் வரோம் நாங்கள் எப்படி வராமல் இருப்போம் அப்படின்னு வர இருக்குது இதில் ஆனால் ஈஸ்வரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனில் வந்து நீ வரியாடா அப்படின்னு கேட்க உடனே வந்து நான் வந்தால் அவங்களுக்கு சங்கடமாக இருக்காதா பாட்டி அப்படின்னு வந்து இப்போ எழில் கேட்டவொண்டு ஆமாம் ஆமாம் சங்கடமாக தான் இருக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நீ வராத ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வரவே வேண்டாம் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு அப்படியே அழகாங்களாமா அப்படியே அப்பா சாமி இந்த நடிப்பெல்லாம் உலகமாக நடிப்பாக இருக்குது அந்த பையனை நோகடிச்சு சொல்ல வேண்டிய விஷயத்தை எந்த விதத்தை சொல்லணும்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் பணம் கொடுத்தாருனா இவர் தனியாக கூப்பிட்டு சொல்லிருக்கணும் இந்த மாதிரி வேலைக்கு போகிறத பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பா இதான் வந்து ஓன நல்லது தான்ப்பா சொல்கிறோன்னு சொல்லணும் அப்படி சொல்லலை எல்லாேரும் முன்னாடி அசிங்கப்படுத்திங்க இப்போ மனைவி முன்னாடி அப்புறம் வந்து அண்ணன் ஒய்ஃப் முன்னாடி அப்புறம் வந்து இனியா முன்னாடினு எல்லோரும் முன்னாடியும் இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குழந்தை விஷயத்தையும் அதே மாதிரி தான் எல்லாரும் முன்னாடியும் அப்பா அவ குழந்தை பெற்றுட்டா நீயே பெற்றுக்கல நீ தான் காரணமா அப்படின்னு வந்து போட்டு நோக்கடிச்சிங்க ராசி இல்லாதவங்கிற வார்த்தையை சொன்னீங்க ஆனால் அதுக்காக இப்போ எழுதும் கோவப்படலை அமிர்தாவும் கோவப்படலை பாக்கியாவும் கோவப்படலாம் என்ன லாஜிக் இது அட்லீஸ்ட் அமிர்தாவாச்சும் வந்து பாட்டி வந்து கோவப்படணும் ஈஸ்வரி என்ன பாருங்க என்னால வந்து மூஞ்சியே முடிக்க முடியாது தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமாதிரி அவங்களுக்கு கோமா காமிங்க அப்படி கோபமானா இவங்களை வெள்ளி ஆக்கிடுங்க அவங்க அவங்க நியாயத்துக்கு தான் மாதிரி தாமிக்கிறதா நம்மளுடைய கருத்து உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ